அனைவருக்கும் வணக்கம். எனது நெஞ்சிற்கினிய நண்பர் விசவனூர் வே தளபதி அவர்கள் தொடங்க இருக்கின்ற தந்தை ஊடகம் நிறைவாக நீடோழி தனது பணியை செய்ய, அதனால் கோடான கோடி மக்கள் பயனடைய பலனடைய நிறை வாழ்வு பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு செயலை தொடங்கணும்னா ஒரு நல்ல உள்ளம் வேணும். இந்த நல்ல உள்ளம் இருப்பவர் தான் தளபதி. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு தலைப்பு தேவை. நமது தேசத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு தந்தை. தந்தை என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். நாம் வாழும் தேசம் பலவிதமான பரிமாணங்களை கொண்டது. அதுதான் இந்த தேசத்தின் அழகு. நாம் எப்பொழுதுமே பரிமாணங்களை கொண்டாட தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த தந்தை உடலம். எவ்வளவு வேற்றுமைகள் இருக்கிறதோ அவ்வளவும் அழகு. வேற்றுமைகளை எல்லாம் ஒரு புள்ளியில் பார்க்க வேண்டும். அந்த புள்ளிதான் தந்தை. எல்லாருக்கும் தந்தை. அதில் மறைந்திருக்கிற இன்னொரு சொல் வானகத்தந்தை, விண்ணகத்தந்தை. அதில் எவ்வளவு அழகான பொதுமை இருக்கிறது. எனவே இந்த பொதுமைக்குள்ளே இருக்கிற செய்தி எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நற்செய்தி யாருக்கும் தேவையல்லவா? நற்செய்தி, அந்த நற்செய்தியை தான் இந்த தந்தை ஊடகம் உலகெல்லாம் எடுத்து செல்லப்படுது. எனவே தந்தை என்ற சொல்லை நீங்கள் கேட்டவுடன் தந்தை என்ன சொல்கிறார் என்று உங்கள் செவிப்புலங்கள் திறந்திருக்க வேண்டும். தந்தை எப்பொழுதுமே நல்லதுதான் சொல்லுவார். அப்பொழுது நமது சிந்தனைகள் நலமாகும், நாவின் சொற்கள் இனிமையாகும், செயல்பாடுகள் தூய்மையாகும். நெஞ்சில் நேர்மை, சொல்லிலே வாய்மை, செயலிலே தூய்மை உள்ள மனிதர்களாக ஒவ்வொருவருமே பரிணமிக்கிற பொழுது இறைவன் படைத்த இந்த உலகம் எவ்வளவு அழகானது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும். வானக தந்தை மகிழ்வுற வாழ்கின்ற மனிதர் ஒவ்வொரு ஒரு உள்ளமும் மகிழ்வால் நிறைய வேண்டும். அதைத்தான் இந்த ஊடகம் செய்யப்போகும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று புனித பவுலடிகளார் சொல்வது போல இந்த வையகம் நீடோடி வாழும் தந்தையின் அரவணைப்பு. அதோடு சிறப்பானது என்பது எப்பொழுதும் இந்த வையகம் மகிழ்ச்சியாக வாழும், எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம், இடைவிடாமல் இறைவன் செய்கிற வானக தந்தை செய்கிற அனைத்திற்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழவும். இந்த ஊடகம் அற்புதமான பணியை தொடர்ந்து செய்யும். இதிலே பங்கேற்கப் போகின்ற அத்தனை பேருக்காக, பணியாற்றுகின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்காகவும், இன்னும் இதிலே பல பேர் உபகாரிகளாக வரப்போகிறார்கள், அவர்களையும் பெரிய வாழ்த்துகிறேன். பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது, பொருள்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. நிறைய பேர் வருவார்கள், அவர்கள் பயனடைவார்கள், பலன் தருவார்கள். எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க இதே தந்தை, தந்தையினுடைய தளபதியாக இருக்க விரும்புகிற மகன் தளபதியை சரியான முறையில் வழிநடத்தி இந்த ஊடகம் உலகம் வியக்கின்ற அளவிற்கு உன்னதமான செய்தியை தொடர்ந்து சொல்ல என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.